வணக்கம் நண்பா. ஸோ நம்ம இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல் விஷயம் வந்து நம்ம கண்டென்ட்டு, ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிவ்வே கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு கிவ்வே வின்னராக இருக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி தலைவர் ரஜினிகாந்த் சாரோட இண்டஸ்ட்ரியல் ஹிட்ஸ் மூவி போடு ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க வீடியோ கலப்பலாம். ஸோ இதில் இருக்கிற 10வது மூவி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைப்பாளி அப்படின்னு ஒரு மூவி தாங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட உழைப்பாளி அப்படின்னு ஒரு மூவி தான். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1993 ரிலீஸ் ஆன மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட் அடிச்சிருக்கு, ஹிட் அடித்த ஒரு மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9வது இடத்துல எந்த மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யஜமான் அப்படின்னு ஒரு மூவி. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1993 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8வது இடத்துல எந்த மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் அப்படின்னு ஒரு மூவி தான். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1992 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூவி வந்து ஒரு ஆவரேஜான மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 7வது இடத்துல எந்த மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மூவி தான் கைஸ். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1992 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மூவி வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்ச மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6வது இடத்துல எந்த மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னன் அப்படின்னு ஒரு மூவி தான். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1992 ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5வது இடத்துல எந்த மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி அப்படின்னு ஒரு மூவி தான். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1991 ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது இடத்துல எந்த மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு ஒரு நல்லவன் அப்படின்னு ஒரு மூவி 1991 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாப் ஆயிருச்சு இந்த மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது இடத்துல எந்த மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மதுரை அப்படின்னு ஒரு மூவி தாங்க. ஸோ இந்த மூவி 1991 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது இடத்துல எந்த மூவி உங்களுக்கு தெரியணுமா? ஸோ 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா அதிசய பிறவி அப்படின்னு ஒரு மூவி தாங்க. ஸோ இந்த மூவி 1990 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவி ஒரு ஹிட் அடித்த மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலிடம் என்ன மூவி அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ என்ன மூவியா இருக்கும் அப்படின்னு நீங்க நிறைய யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ முதல் இடத்துல எந்த மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணக்காரன் அப்படின்னு ஒரு மூவி. வேற லெவல் மூவி, நான் இன்னுமே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வேற லெவல் மூவிகே. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1990 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான கண்டென்ட் முடிஞ்சுகை. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னது அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா கிவ் அவே கொடுக்க போகிறேன். ஸோ கிவ் அவேக்கான ரூல்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜூலை 15 வந்து என்னோட பிறந்த நாள். ஸோ ஜூலை 15 வந்து நான் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிட்டேன்னா அந்த 1K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் வந்து கிவ் அவே கொடுக்க போகிறேன். ஸோ உனக்கு எப்படா தெரியும் நான் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ எப்படின்னா என்கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என் சேனல் லிங்க் அப்லோட் பண்ணேன்னா எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அத்தனை பேத்துக்கும் வந்து நான் வந்து மெசேஜ் பண்ணுவேன். அதாவது பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் மட்டும்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 தான் நம்ம சேனலோட பிறந்த நாள். ஸோ ஆகஸ்ட் 15 வரைக்கும் நான் வந்து கிவ் அவே கொடுக்க போகிறேன். ஸோ ஆகஸ்ட் 15 நான் 1K ரீச் ஆகிட்டேன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் கிவ் அவே கொடுப்பேன். 1K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கண்டிப்பாக நான் வந்து கிவ் அவே கொடுப்பேன் அப்படின்னு நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கான கிரிட்டீரியா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணும். ரெண்டாவது விஷயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் வந்து கீழே என் ஜிமெயில் ஐடி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஜிமெயில் ஐடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் பண்ணால் போதும் நீங்களும் ஒரு கிவ் அவே வின்னராக இருக்கலாம். ஸோ 1K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 1K சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நான் வந்து கிவ் அவே கொடுக்க போகிறேன். ஸோ ஜூலை 15 ஆகஸ்ட் 15 வரைக்கும், அதாவது இன்னிலிருந்து கிவ் அவே ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 15 ஒரு கிவ் அவே, அப்புறம் வந்து வாரத்துக்கு ஒரு கிவ் அவே கொடுக்க போகிறேன். ஸோ அவ்வளோதாங்க, சித்தோட இதை விட முடிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு பிரம்மாண்டமான வேற லெவல் வெறித்தனமான வீடியோவில் சந்திப்போம். இப்போதைக்கு பார்க்கலாம் தமிழை நோஷன் 2.0, தமிழை வளர்ப்போம், தமிழை காப்போம். முகக்கவசம் உயிர் கவசம். பை பை கைஸ்.